subscribe to my channel. Press the bell icon on the YouTube app and never miss another update. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இல்ல வாங்குறேன் வாங்கல ஏதானு தான் சார் சொல்லணும் சார். சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க. இந்த மாதிரி ரவுடிங்க 50 ரவுடிங்க வந்து கார் நம்பரோட கொடுக்குறோம் சார். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு சிஎஸ்ஆர் காப்பி நாக்கு வலிக்கிறதுக்கான்னு கேக்குறாரு ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்கக்கூடிய கேள்வியா சார் இது? ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போலீஸ் தானே சார் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களே வந்து நாக்கு வலிக்கிறதுக்கு சிஎஸ்ஆர் காப்பினாக்கா அப்புறம் இவங்க எதுக்கு சார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? போலீஸ்ல தான் சார் நான் போய் சொல்ல முடியும். கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குதுன்னா கோர்ட்ல பாக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் கேட்க முடியும். கொஞ்சம் கூட இந்த போலீஸ் ஸ்டேஷன் இது கிடையாது சார். ஃபுல் அண்ட் ஃபுல் புரோக்கர் ஆபீஸ். பணம் கொடுக்கணும். என் பிள்ளையோட பாஸ்போர்ட் கிளியர் பண்றதுக்கு 20,000 ரூபாய் வாங்கினாங்க சார். ஒருத்தர் தப்பான கையெழுத்து போட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. நான் குடுக்கறேன் 25 லட்சம் ரூபாய் போன வாழமுருளிங்கிற இன்ஸ்பெக்டர் 25 லட்சம் ரூபாய் பேசுறாரு. ஆப்போசிட் பார்ட்டி 50 லட்சம் ரூபாய் தர்றேங்கிறாங்க. எனக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் கேஸே முடிச்சு தரேன். உங்க மேல நியாயம் இருக்கு மேடம்னு சொன்னாரா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க சார். என்ன சார் நடக்குது? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புரோக்கர் ஆபீஸா? எவ்வளவு நாளைக்குதான் சார் நான் பொறுமையா இருக்க முடியும்? என்ன சார் வெளியில ஆட்டோல வர ஆட்டோக்காரனை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. என் மேனேஜரை கூப்பிட்டு கொலை பண்ணுவேன் மிரட்டுறாங்க. கூப்பிட்டு சொன்னாக்கோ இப்ப நாக்கு வலிக்குவான்னு கேக்குறாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுற பேச்சாது. நானும் பொறுத்து பொறுத்து எவ்வளவு சார் பொறுத்து போறது? ரவுடிங்க சார் வீட்டை சுத்தி ரவுடிங்க. கேமரா வீட்டை சுத்தி வச்சிருக்கேன். லாட்ஜ்ல ரவுடிங்க. என்னதான் சார் அநியாயம் நடக்குது இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? இதுக்கு ஏதாவது ஒண்ணு சார். இது மீடியா மூலமா இந்த போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெமெடி கிடைக்கணும் சார். இல்ல அப்படின்னா இதே இடத்துல நான் பெட்ரோலை ஊத்திட்டு கொளுத்தி இனிமே இந்த கோவில வந்து பொண்ணுகளுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல. போலீஸ் பணம் வாங்கிட்டு எல்லாம் பண்றாங்கன்னு நான் கண்டிப்பா பேட்டி கொடுப்பேன் சார் மறுபடியும். ரொம்ப தேங்க்ஸ்.